ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீன்ஷா கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்டான இட்லி வந்து எப்படி கொண்டு வர்றது, எந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து எந்த ரேஷியோவில் போட்டால் வந்துட்டு நம்ம வந்து சாஃப்டான இட்லி வந்து செய்ய முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். ஆல்ரெடி வந்து ரேஷன் அரிசியில் நம்ம வந்து இட்லி வந்து சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்ட்டு எந்த ரேஷியோவில் வந்து செஞ்சால் சாஃப்டாக வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா நார்மலாக நம்ம வீட்டில் ரைஸ் ஒடிப்போம் இல்லையா, ஸோ அந்த அரிசியில் தான் வந்து இன்றைக்கி வந்துட்டு நான் இட்லி வந்து எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக கொண்டு வரலாம், எந்த ரேஷியோவில் நம்ம வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கண்டினியூவாக அந்த வீடியோவை பாருங்கள். நார்மலாக நம்ம வீட்டுக்கு வந்து ரைஸ் ஒடிப்போம் இல்லையா, சாதம் ஒடிப்போம் இல்லையா, ஸோ அந்த ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணாலும் அந்த கப்பை வந்து வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற உளுந்து வந்து நல்லா வந்துட்டு மாவு வர உளுந்தாக கேட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணாலுமே குவான்டிட்டி நல்லா வந்து மாவு வரும், நல்லா அதே மாதிரி இட்லியும் நல்லா புஃபுன்னு வரும். இதை வந்துட்டு வந்து 6 to 7 hours வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம் வந்து அதையும் வந்து தனியாக வந்து ஊற வச்சுக்கோங்க. அந்த தனியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நாம் அதுக்கப்புறம் வந்து உளுந்தோடு போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 5 to 6 hours அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஊறிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உளுந்தை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து நான் வந்து உளுந்தை வந்து எடுத்து இதில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து பார்த்தோன்னா ரைஸையும் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வந்து ஊறிடுச்சு. ஸோ அதையும் வந்து இதோடு போட்டு நம்ம இட்லி பதத்துக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னா ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக குறகுறுப்பாக வந்துட்டு நம்ம ரவையை வந்துட்டு ஒரு முறை நம்ம நல்லா ஊற வச்சு அரைச்சா எந்த இதில் இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இது கொஞ்சம் குவான்டிட்டி தான் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா நான் இதை வந்து மிக்ஸிலேயே வந்து போட்டு எடுத்துகிறேன். நீங்கள் நார்மலாக சின்ன ஃபேமிலி பிகினஸாக இருக்கீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது ரொம்பவே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய வந்து அரைச்சி ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 2 டேஸ்க்கு வந்து தாராளமாக இது வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதில் நம்ம உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் குவான்டிட்டின்றதுனால நம்மளால் வந்து அடித்து வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கைகளால் எப்போவுமே உப்பு போட்டிங்கன்னா மாவை பொறுத்தவரை கைகளால் நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நான் 2 பார்ட்டாக வந்து பிரித்து எடுக்கிறேன். ஏன்னா நான் ஃபுல்லாக இருக்குது இல்லையா, நல்லா இது வந்து பொங்கி வரப்போ என்ன பண்ணும் கீழே வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன், 2 பார்ட்டாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஒன்று வந்துட்டு நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு, அதாவது இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஈவினிங் அரைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அது கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பாதியை வந்துட்டு இன்னொரு பாதத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் செய்கிற அதே மெத்தட் தான் இதுவும். நார்மல் வீட்டு அரிசி ஏன் எடுத்தேன்றது இடையில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்தோன்னா அந்த ரைஸ் வந்து காலையில் நான் வந்துட்டு சாப்பாடு வடிச்சேன்னா மதியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது. அதை வந்து அந்த ரைஸை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து குட்டீஸ்க்கும் சரி ஹஸ்பண்ட்க்கும் சரி லஞ்ச் பாக்ஸ் வந்து கொடுத்து விட முடியல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுனால அந்த ரைஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இட்லி வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணேன். ரொம்பவே வந்து சாஃப்டாக வந்திருந்தது. இதே மெத்தடில் நீங்கள் இட்லி அரிசிலையும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். சேம் இதே குவான்டிட்டியில் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் காலையில் பாருங்கள் நல்லா வந்து புஃபன்ட் வந்துட்டு நல்லா மாவு பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு இப்படி எடுத்து ஊற்றும் போதே தெரியும் அந்த மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக அந்த புஃபன் போய் விடுறப்போ நம்மளுக்கு இட்லி வந்து கரெக்டாக வரும் அப்படின்றது வந்து தெரியும். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி போட்டு நம்ம இட்லி வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக இட்லி துணி இல்லைனாலும் நீங்கள் லைட்டாக வந்துட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் லைட்டாக வந்துட்டு நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மீதம் இருக்க பாத்திலையும் வந்து பார்த்தோன்னா இட்லி வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மாவு வந்து ஊற்றும் போதே நம்மளுக்கு தெரியும் இட்லி வந்து சாஃப்டாக வருமா வராதான்னு சொல்லிட்டு. ரொம்ப ரஃபாக இல்லாமல் ரொம்பவே வந்து பஞ்சு போல் ரொம்பவே சாஃப்டாக வந்து நம்மளுக்கு அந்த மாவு வந்து போகும் ஊற்றுறதுக்கு அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 8 to 10 minutes வந்து இட்லியை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இப்படி நம்ம வந்து கைகளை வந்து தண்ணியில் வந்து நினச்சிட்டு நீங்கள் தொட்டிங்கன்னா தெரியும் பிசு பிசுன்னு இல்லாமல் நம்ம கைகளை வந்து ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்கள் விரல்களால் நல்லா வந்து ஹோல்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஹோல்ட் பண்ணும் போது நம்மளுக்கு அதில் இருக்க மாவு எதுவும் வராமல் நல்லா வந்து குக் ஆகியிருக்கும், எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருந்ததுன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே வந்து இன்னும் 2 இட்லி கேட்டு சாப்பிடுவாங்க. குட்டீஸ்லாம் மெயினாக வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த 8 மாத குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக அவங்களுக்கு துப்ப மாட்டாங்க. ஸோ என்னோடய குட்டீஸ்க்கெலாம் நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாவில் நம்ம தோசையும் வந்து ஊற்றுறேன். எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு அண்ட் வந்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால நல்லா வந்து ப்ரௌனாக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங்லாம் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசை ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக வந்திருந்தது. கண்டிப்பாக எங்களுக்காக தோசைங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.